ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் உணவு பழக்கங்களில் முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஹெல்த்தி ஃபுட்லேருந்து மாறி இப்போ துரித உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட்டுக்கு மாறிட்டோம். உடற்பயிற்சி செஞ்சு ஹெல்த்தியாக நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி, எந்த உடற்பயிற்சியும் இல்லாமல் எளிமையாக எதையுமே அடையிறக்கூடிய வழிகளை தேடி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு லேசியான வாழ்க்கை வாழ பழகிட்டோம். இந்த வாழ்க்கை முறையினால் சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி, இது எல்லாம் சாதாரணமாக மக்களிடையே பார்க்க முடியுது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் மாரடைப்பினுடைய இன்சிடென்ஸ் அதிகமாயிட்டு. மாரடைப்புக்கு நெஞ்சுவலி ஒரு முக்கியமான அறிகுறி. மாரடைப்பினால் எதிர்பாராத உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. நெஞ்சுவலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லா நெஞ்சுவலியும் மாரடைப்புக்குரிய அறிகுறி கிடையாது. மாரடைப்புனால் வர நெஞ்சுவலியை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாரடைப்புனால் வர நெஞ்சுவலி இடது பக்கம் பொதுவாக இருக்கும். இடது பக்கம் நெஞ்சுவலி சதப்பிடிப்புனாலேயும் வரலாம். கனமான ஜாமான்கள் ஏதாவது தூக்கும்போது சதப்பிடிப்பு வரலாம். நெஞ்சு எரிச்சலும் இடது பக்க வலி மாதிரி தான் தெரியும். அது மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆனாலோ இல்லைனா அலர்ஜினாலேயும் சில நேரம் இடது பக்கம் நெஞ்சுவலி வரலாம். மாரடைப்பு வரும்போது ஏன் நெஞ்சுவலி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இருதயத்துக்கு சப்ளை பண்ணுற இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் பொழுது இருதயத்துக்கு இரத்த ஓட்டம் தடைப்படுது. இரத்த ஓட்டம் தடைப்படும் போது ஹார்ட் மசில்ஸ் அதாவது இருதயத்தில் உள்ள சதைகள் எல்லாம் பாதிக்கப்படுது. அதனால நெஞ்சுவலி ஏற்படுது. மாரடைப்பினால் ஏற்படுற நெஞ்சுவலி குத்தி கிழிக்கிற மாதிரி சிவியராக இருக்கும். யாரோ நெஞ்சு மேலே ஏறி உட்கார்ற மாதிரி கூட இருக்கலாம். இருதயத்தையே பிசைகிற மாதிரியும் இருக்கும். சில நேரம் மார்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மாரடைப்பினால் ஏற்படுற நெஞ்சுவலி இடது தோள்பட்டை வரைக்கும் பரவும். சில நேரம் இடது கையோடைய விரல் நுனிகள் வரைக்கும் கூட வரும். அந்த வலி தாடைகளுக்கு கூட பரவலாம். இந்த பரவுற வலி எதனால் வருதுன்னா, இருதயத்திலிருந்தும் இடது கையிலிருந்தும் போகிற வலிக்குரிய சிக்னல்ஸ் எல்லாம் மூளையில் ஒரே இடத்துல தான் மீட் பண்ணுது. இதனால் மாரடைப்பினுடைய வலி இடது தோள்பட்டையும் இடது கை வரைக்கும் பரவுது. நெஞ்சுவலியோட வியர்வை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கைகளெல்லாம் குளிந்துடும். குமட்டலும் சில நேரம் இருக்கும். மூச்சு விடுறதுக்கும் சிரமமாக இருக்கலாம். முக்கியமாக ஏதாவது உடற்பயிற்சியோ இல்லைனா ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்கும்போது இது அதிகமாக இருக்கும். படுக்கும்போது இந்த மூச்சு அடைப்பு இன்னும் ஜாஸ்தியாயிரும். அதிகப்படியான வியர்வையோட தலை சுத்தும் வரலாம். நிற்க முடியாமல் தடுமாற்றங்கள் இருக்கும். சில நேரம் மயக்கமும் வந்துடும். மயங்கி தரையில் விழுந்துருவாங்க. நாடி துடிப்பும் ஒரே சீராக இருக்காது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்க, குடும்பத்தில் யாருக்காவது இருதய நோய் இருந்தது அல்லனா புகைப்பிடிக்கிற பழக்கம் உள்ளவங்க, வயது 40 வயதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா நெஞ்சுவலியை சாதாரணமாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி அறிகுறிகளோட நெஞ்சுவலி இருந்ததுன்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தமும் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்ல ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தோன்னா இருதய நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், சி யூ, பை பை.